ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு என்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்டர். நான் உங்கள் சதீஷ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்பெண்டர் பைக் ட்ராலி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து தான் பிளேட் செட்டிங் போட்டு கேரியர் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்பெண்டர் பைக்கில் ட்ராலி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் கழட்டி மாட்டுறது தாங்க தேவைனா, நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம், இல்லை கழட்டி மாட்டினாலும் ஓகே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சைஸு வந்து 4 அடி அகலம், 5 அடி நீட்டு, சின்ன டயர் போட்டிருக்கோம். ஹைட் வேரியேஷன் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய டயர் கூட போட்டுக்கலாம். ஒரு பக்கத்துக்கு வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஒரு சைடு 4, இன்னொரு சைடு 4, டோட்டலாக 8 சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம். ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேவா? மூடு பழத்தெலாம் ஏற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் நறுக்கெல்லாம் நல்லா போகும், அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி வந்து பேக் செட்டிங் வந்து தான் மெயின் செட்டிங்கே, அதுதாங்க ஃப்ரேம் செட்டிங்கில் வந்து கேரியர் ரெடி பண்ணிட்டோம். பேக்கில் வந்து செட்டிங் பண்ணது தான் பிளேட் செட்டிங் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வண்டி வந்து பக்கமாக ரெடி ஆகிடுச்சு, இன்னும் பெயிண்டிங் மட்டும் பண்ணணும். ஸோ இப்போ ட்ரையல் பார்க்கலாம், வாங்க நீங்களே பாருங்கள். இது எப்படின்னா, இந்த வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால வளைக்கும் போது பொறுமையாக தான் வளைச்சாகும். ஏன்னா நம்மளோட டிஃப்ரென்ஷியல் வந்து நார்மலாக ரெண்டுமே பேரிங் வீலு. ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் வளைச்சாகணும். இதில் வேகத்துக்கெல்லாம் வேலை கிடையாது, பொறுமையாக லோடு எடுத்துகிட்டு போயிட்டு லோடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ வழக்கம் போல் விவசாய வேலைகளுக்கு தீவன மூட்டை ஏற்றுறதுக்கு இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா கியர் பைக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லோடு கொஞ்சம் சேர்த்துமே எக்ஸலை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெண்டர் பைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ வண்டி பாருங்கள், ரன்னிங் கண்டிஷனில் அப்படியே உங்களுக்கு ட்ரையல் போட்டிருக்கேன். வண்டி வந்து சின்னதாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குங்க, ரொம்ப ஹைட்டு இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, மீடியமாக. நின்றுட்டே அழகாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம், ரிடன் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹைட்டில் வந்து இந்த ரோட்டில் நம்ம இந்த பெனாயில் வைக்கிறவங்க, இல்லை பசங்களோட பார்வைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெஹிக்கிளை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னா கேரியர் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா டேரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள். பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேனா அப்புறம் ஆர்டர் எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.